ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஜிபி மெரின் அக்வேரியம், அதாவது மீன்கள், வண்ண வண்ண கலர் மீன்கள், விதவிதமான மீன்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா, கிழக்கு கடற்கரை சாலை சென்னை ஈசிஆரில் விஜிபி கோல்டன் பீச் பக்கத்துலேயும் விஜிபி மெரின் கிங்டம்னு இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாகவே மீன்கள் தான். இது வேர்ல்டு லெவலில் இந்த மாதிரி மீன்கள் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது, அவ்வளோ ஒரு மீன்கள் வச்சுருக்காங்க. இதுதான் டிக்கெட் கவுண்டரு. இங்கே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து 100 ரூபா கம்மி, பெரியவங்களுக்கு 100 ரூபா அதிகம், அதாவது 700 ரூபா 600 ரூபா ரெண்டு கேட்டகரியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு பக்கத்துலேயும் நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா, மீன்களோட இதை நம்ம வந்து 3D டிஜிட்டலில் நம்ம அழகாக கலர்ஃபுல்லாக நமக்கு காட்டுறாங்க. விஆர் ஜோன் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. 10 நிமிஷம் நமக்கு வீடியோ காட்டுறாங்க, அது நமக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நமக்கு ஒரு டிஜிட்டலில் கிளாஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க, அதில் பார்க்கும்போது 3 வீடியோ போடுறாங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நமக்கு வேறு உலகத்துக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் உள்ளே போய் கிளாஸுக்கு உள்ளே போயிட்டு நம்ம நின்று பக்கத்தில் பார்க்குற மாதிரியும் நிறையா உள்ளே வச்சுருக்காங்க. நாங்கள் இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நல்லா பார்த்தோம். பெரியவங்க நின்று பார்க்க முடியாது, ஏன்னா ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, 4 அடி ஹைட்டுக்குள்ளே தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு இது ஓகே, நல்லா பார்க்கலாம், ரொம்ப க்ளோஸ் அப்பாக நம்ம நின்று போய் பார்க்கலாம். அது ரொம்ப இதில் மெயின் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அதுவும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு மைண்டு ஃப்ரீ மைண்டாக இருக்கும். நல்லா ஒரு ஏதோ பல டென்ஷனில் நம்ம இருக்கிறோம் இந்த உலகத்துலேயே போகும். அந்த மீனை பார்க்கும்போது நமக்கு அந்த 1 ஹவர் இது கண்டிப்பாக ஆகுது. டைம் உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா வெளியே வர்றதுக்கு 1 ஹவர் ஆகும். அந்த டைமிங்கில் எதாவது எவ்வளோ நேரம்னாலும் நம்ம பார்க்கலாம். உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா என்ட்ரிக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க, உள்ளே ரிட்டர்ன் வரும்போது அதே கார்டை அழைச்சிட்டு வெளியில் வந்துடலாம். டைமிங் கிடையாது, இத்தனை மணி நேரத்துக்குள்ளே வெளியே வரணுங்கிறதுலாம் கிடையாது. நம்ம உள்ளே பொறுமையாக உட்காந்து நிதானமாக மீன்களையும் விதவிதமாக இருக்குது. நமக்கு பார்க்கத்தான் நேரம் இருக்காது, அவ்வளோ ஒரு மீன்கள் இருக்குது, விதவிதமான மீன்கள் இருக்குது. இந்த மாதிரி மீன்களை நான் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த ஒரு அளவுக்கு ஒரு மீன்கள் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை நான் பொறுமையாக வீடியோ எடுத்தேன், ஏன்னா எல்லா மீன்களும் நம்ம தெரியணுங்கிறது தாண்டியே எடுத்தேன். அவ்வளோ ஒரு மீன்கள் இருக்குது, இதை இன்னமும் பொறுமையாக எடுத்தால் இன்னும் எவ்வளோ மீன்கள் இருக்குது. எனக்கு டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டேன். பார்க்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. வாங்க, அப்படியே தவுண்ட் வாங்க. நாங்கள் போன அன்னைக்கு பேய்கள் தினம்னு சொல்லி சொன்னாங்க. எங்கன்னா பார்த்தாலும் பேய்கள் மாதிரி கெட்டப்பு போட்டு நம்ம கொஞ்சம் பயப்பட வைக்கிற மாதிரி போட்டு லைட்டாக மியூசிக் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே நமக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது, ஆனால் குழந்தைங்கள்லாம் அதை ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. நாங்களும் அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி குழந்தைங்கலாம் இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறதுக்கு நல்லா அப்புறம்
ஏற்றணும், கையை கடிச்சிட போகுது. இதான் போடுவாங்களான்னு இப்போ சீல் இருக்கு. ரத்த கலரியா இருக்கு. நகர்தானா நகர் இல்ல
இல்ல அது எப்படி பாத்தீங்களா ஃபைனலாக நாங்கள் வெளியில் வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டு ஃபுல்லாக ஃபிஷ் வச்சுருக்காங்க. சுற்றி ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷு தான். கீழே நம்ம அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக உள்ள ஃபிஷ்ஷு தான் இருக்குது. ஒன்று ஒன்றும் பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குது. நமக்கே பயங்கரமாக இருக்குது, பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ரெண்டு பேர் உள்ள தண்ணியில் நீந்திட்டு வந்தாங்க. அதுவும் நல்லாயிருக்கு. அதுக்கும் நம்மளும் உள்ளே போகலாம். அதுக்கு தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு 4000 or 5000 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் கேட்கலாம். ஒருத்தரை வந்து ட்ரெயினர் வந்து கூட்டிகிட்டு வந்து உள்ள தண்ணிக்குள்ளே அப்படியே சுற்றிட்டு மறுபடியும் அதே ட்ரெயினர் கூப்பிட்டு போகிற மாதிரி பார்த்தோம் நாங்கள். அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டாக ஒரு ஜாலியான அனுபவமாக இருந்தது. ஃபைனல் இது தான் லாஸ்ட்டாக நம்ம வெளியே வர இடத்துல கீழே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம நேரடியாக அப்படியே நம்ம வெளியில் போகிற மாதிரி தான் இருக்குது. வெளியே போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு போர்ட் மாதிரி இருக்குது. அது போக குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ், இது மிட்டாயெல்லாம், கேண்டி ஐட்டங்கள்லாம் தனியாக வச்சுருக்காங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்வீட்டாக போகும்போது, வெளியே போகும்போது ஒரு ஸ்வீட்னஸாக இருக்கும், போகிறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருந்தது. இதுதான் வெளியே போகிற இடம். அப்படியே வெளியே போயிட்டோன்னா நேராக கொஞ்சம் கிட்ஸுக்கு தேவையான அந்த கொஞ்சம் டாய்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா வச்சுருக்காங்க. எல்லாம் ஃபிஷ்ஷு டைப்லேயும் சின்ன சின்னதாகவும் நல்லா சும்மா நல்லா வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சுற்றி பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மேலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.